மரம் மின்சார தூண்கள்லாம் வந்துட்டு லோடி சேவா ரூமா சேவான்ற வார்த்தை வந்து எழுதியிருக்கோம். அதை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஓகே, அது வந்து தப்பு, அதனால அவங்க சட்டத்துல தண்டிக்கப்படுவாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், உங்களுக்கு உரிமை பிடிக்குமா? பொது இடங்கள்ல வந்து உரிமை பயிற்சி வந்து செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா தவறுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உரிமை பிடிக்குமா? பொது இடங்கள்ல வந்து உரிமை பயிற்சிகள் வந்து செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டா தப்பு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாடும் வித்தியாசமானது, அது போல ஒவ்வொரு நாட்டின் சட்டங்களும் வித்தியாசமானது. சில நேரங்களில் சில சட்டங்கள் கேளிக்கையாக தோன்றலாம், ஆனால் அவை நடப்பில் இருக்கும். அந்த வகையில் மலேசியாவை பொறுத்தவரையில் சில வித்தியாசமான நாம் கேட்டிராத சட்டங்களும் இருக்கவே செய்கின்றன. அது குறித்து அறிந்து கொள்வதற்காக இதோ உங்களுக்கான ஒரு சிறிய தொகுப்பு. லாரி, வீடு, நிலம் வாடகைக்கு என்று எண்ணற்ற விளம்பர சுவரொட்டிகளை மரங்கள், மின்சார கம்பங்கள், சாலை விளக்குகள், கட்டடங்கள், வீடுகள் போன்றவற்றில் ஒட்டி வைப்பதை பார்த்து வழக்கமான ஒன்றுதானே என்று கடந்து விடுவோம். ஆனால் பிறரின் உடைமைகளில் அனுமதியின்றி இது போன்ற விளம்பர சுவரொட்டிகளையோ பதாகைகளையோ ஒட்டினால் 1955 சிறு குற்றம் சட்டம் செக்ஷன் 15 உட்பிரிவு 2 கீழ் தண்டிக்கப்படலாம். இந்த குற்றம் புரியும் ஒருவருக்கு இச்சட்டத்திற்கு கீழ் 1000 ரிங்கிட் அபராதம் அல்லது 1 சிறை அல்லது 2 விதிக்கப்படும். அதுபோல பொது இடங்களில் ஒருவர் மற்றொருவரை கேலியாக நகைத்து பேசுவதை வழக்கமாக பார்க்கப்படுவதற்கு மத்தியில் அதுவும் தண்டிக்கப்படும் குற்றச்செயல் என்கிறார் பொது மற்றும் குற்றவியல் பிரிவு வழக்கறிஞர் மோகனதாசன் காந்திதாசன். சும்மா நையாண்டிக்கு பாடுவாங்க தெரியுங்களா, போறது போக விட்டு பெண் பிள்ளைக்கு சும்மா நடந்து போற கூட்டம் மாதிரி நையாண்டிக்கு பாடுறது பீனல் ஆஃபென்ஸ் தெரியுங்களா? செக்ஷன் 294B பீனல் கோட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து யாராவது வந்து பொது இடங்களில் இந்த மாதிரி பாடல்கள் அசிங்கமான கொச்சை வார்த்தைகள் முடிவு பாடி செய்கிறதெல்லாம் வந்து தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரை சிறை தண்டனை அபராதம் கொடுக்கும். ஒரு வகை பகிடிவதையாகவும் கருதப்படும் இந்த செயலினால் 2022 மட்டும் மாணவர்கள் உட்படுத்திய 120 சம்பவங்கள் புகார் செய்யப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் பொது இடங்களில் எதை செய்தாலுமே அதனை கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். ஊர்மிலா ட்ரெயின் பண்றாங்க தெரியுங்களா, இதெல்லாம் பார்த்துக்கணும். பொது இடத்துல வந்து சில பேர் வந்து கோயில வந்து ட்ரெயின் பண்றாங்க, ஆனால் வந்து சிலருக்கு என்ன பண்ணுறாங்க, பொது இடங்களை வந்து யார் கூட்டம் இல்லைன்னு நினச்சிட்டு வந்து அவங்க வந்து அங்கே ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பொது இடத்துல ட்ரைனிங் பண்ணுறப்ப யாராவது போய் புகார் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் எக்ஸசிவ் நாய்ஸ். ஸோ நம்ம பார்த்து அந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட பயிற்சி கொடுக்கணும். இவங்களும் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். பொது இடத்துல எக்ஸசிவ் நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதோடு மட்டுமின்றி பொது இடங்களில் ஒருவரை தூற்றியோ அல்லது ஒருவரிடம் கோபத்துடன் பேசினாலோ பாதிக்கப்பட்டவர் போலீஸ் புகார் செய்தால் சம்பந்தப்பட்ட அன்னவர் சட்ட விதிகளுக்குள் தண்டிக்கப்படும் சாத்தியம் இருக்கின்றது. உறவினர் நிகழ்ச்சிகளில் இது போன்ற சம்பவம் நெருங்கிய உறவுகளுக்கிடையே நடந்தாலும் இதில் விதி விலக்கல்ல என்கிறார் மோகனதாசன். தற்போதைய காலகட்டத்தில் அலட்சிய போக்குடன் செய்யப்படும் குற்ற செயல்கள் பல சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் பொதுவில் மக்கள் தங்களின் நன்னடத்தையை பேண வேண்டும் என்று மோகனதாசன் அறிவுறுத்தினார். கோபத்தில் பொறுமையையும் மீறி ஒருவர் செய்யும் உடல் அசைவுகளும் பேசும் கொச்சை வார்த்தைகளும் சட்டத்தில் தண்டிக்கப்படும் போது அந்நபரின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. மக்கள் தொடர்புடைய சில அறிந்திராத சட்டங்களை தெரிந்து கொண்ட நாம் நாளைய செய்தியில் விலங்குகளுக்கான அறிந்திராத கேட்டிராத சட்டங்கள் பற்றி காணலாம். காண தவறாதீர்கள்.